Hi everyone. February 2017 ல ஒரு group 1 examination TNPSC group 1 examination நடந்துருக்கு. அந்த group 1 examination ல இருந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் இப்ப பார்த்தறலாம். பாருங்க இப்போ என்ன क्वेश्चन அப்படினா sum to n terms of an arithmetic progression is 2n square plus n then 8th term is என்ன சொல்லிருக்காங்கனா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதல் 2n square plus n எனில் 8th உறுப்பு என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்னன்னா sum of n terms in an arithmetic progression is sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இதுதான் sum of n terms. இதோட வேல்யூ தான் நமக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 2n square plus n அப்படினு சொல்லிருக்காங்க. சோ நமக்கு தெரிஞ்ச ஜெனரலைஸ்டு ஃபார்முலா என்னன்னா n by 2 into 2a plus n minus 1 into d இதுதான் sum of n terms which is in arithmetic progression. So இதனுடைய வேல்யூ நம்ம क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 2n square plus n. இதுல 2n square plus n ல n அப்படிங்கறத காமன் டம் எடுத்துட்டோம்னா 2n plus 1 அப்படினு சொல்லி வரும். சோ ரெண்டு பக்கமும் n அப்படிங்கற டம் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன n கிற டம் கேன்சல் பண்ணிட்டோம்னா 2a plus n minus 1 into d is equal to இந்த பைட் ஒரு கேஸ்னா இது அந்த பக்கம் எடுத்து போடுங்க 2 வந்து இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது 2n வந்துட்டு 4n ஆ மாறிடும். 2 into 2n 4n 2 into 1 2 4n plus 1 மாறிடும். பாருங்க 2a plus n minus 1 into d இந்த பக்கமே வெச்சிட்டு இங்க இருக்கிற டினாமினேட்டர் 2 நாம அந்த பக்கம் கொண்டு போகும்போது 2n into 2 4n ஆ மாறிடும். 1 into 2 2 ஆ மாறிடும். இப்போ பாருங்க 2a plus n minus 1 into d equal to 4n plus 2 இப்படி இருக்கு. சப்போஸ் n is equal to 2 ஆ இருந்துச்சுனா என்ன நடக்கும்? எனக்கு வந்து நம்ம ஏதாவது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏனா நம்ம d-ய கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு அடுத்தடுத்து நம்பர்களோட டிஃபரன்ஸ். சோ இப்போ இது இருக்கட்டும் பாருங்க. n-க்கு பதிலா நம்ம 2-அ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா 2a plus n is equal to 2-னா 2 minus 1 1 into d d n is equal to 2 அப்படினு சொல்லி. When n is equal to 2 அப்படினா என்ன நடக்குது பாருங்க 2a plus n வந்து 2-னா 2 minus 1 1 1 into d d equal to 4 2s are 8 8 plus 2 10 அப்படினு சொல்லி கிடைக்கும். n equal to 2 இருக்கும்போது அதுவே n equal to 3 னு சொல்லி நாம வெச்சோம்னா 2a plus n equal to 3 னா 3 minus 1 2 2 times of d equal to இங்க என்ன வரும் பாருங்க n equal to 3 னா 4 3s are 12 plus 2 14 அப்போ 2a plus d வந்து 10 வருது 2a plus 2d வந்து 14 வருது அப்போ 2a plus 2d ல இருந்து 2a plus d-ய சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணோம்னா 2a minus 2a 0 2d minus d d equal to 4 அப்போ 14 minus 10 4 வரும் d equal to 4 னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு அப்புறம் d equal to 4 இல்லங்களா இதல சப்ஸ்டிட் பண்ணும்போது 2a plus d equal to 10 அப்போ 2a plus d க்கு பதிலா 4 ஐ சப்ஸ்டிட் பண்ணலாம். d க்கு பதிலா 4 ஐ சப்ஸ்டிட் பண்ணா 10 அப்ப 2a equal to 6 a equal to 3 அப்ப d equal to 4 a equal to 3 னு நமக்கு கிடைச்சிருச்சு. இத வச்சு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது find the 8th term. 8th term அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா t 8 அதாவது 8th term is equal to a plus 7d னு அர்த்தம். 8th term அப்படினா a plus 7d வரும். அப்ப a எவ்வளவுங்க a equal to 3 7 into d எவ்வளவுங்க d equal to 4 7 4s are 28 plus 3 31 அப்ப 8th term அப்படிங்கிறது 31 answer is 31. Thank you.